श्रियकुरूणाम अधिपस्य पालिनीं प्रजासु वृत्तिं यमयंत वेदितुं सवर्णिलिंगी विदितः समाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः 41वां श्लोकतोड मुड़चों श्रुतमप्यधिगम्य ये रिपून विनयन्ते न शरीर जन्मनः जनयन्त्यचिराय संपदाम अयशस्ते खलु चापलाश्रयम् யார் வந்து படிச்சும் தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய ஷட் ரிப்புக்களை வந்து அடக்காமல் இருக்காளோ அவளுக்கு வந்து ஒரு கெட்ட புகழ் தான் வரும். ரொம்ப நாள் வந்து இந்த சஞ்சலமான லக்ஷ்மிங்கிறவ ரொம்ப நாள் இருக்க மாட்டா, ஒரு அபகீர்த்தியை தான் கொடுப்போ அப்படின்னு சொல்றார். அண்ட் கோபத்தினால என்ன ஒரு காரிய ஹானிஹி அதை வந்து இப்போ அடுத்தது சொல்ல போறார். அதிபாதித கால சாதனா, அதிபாதித கால சாதனா ஸ்வசரீரேந்திரிய வர்க்கதாபனி ஜனவன்ன பவந்த மக்ஷமா நயசித்தே ரப்பனே துமர்ஹதி. அதிபாதித கால எல்லாமே வந்து அக்ஷமாக்கு அட்ஜெக்டிவா போறது. ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுவுமே நயசித்தேகே அபநேதும் ந அர்ஹதி. ஸோ அதிபாதித கால சாதனா ஸ்வசரீர இந்திரிய வர்க்க தாபனி அக்ஷமா. கோபம் இருக்கிறதுங்கிறதுனால கோபத்தினால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, அதிபாதித கால சாதனா, ஒரு எந்த ஒரு சமயத்துல நம்ம வந்து சமயம் அண்ட் சாதனம் இது ரெண்டுமே நமக்கு வந்து அதிக்ராந்தமா போறது. தட் இஸ் வி ஆர் நாட் ஒரு ஒரு சகிஷ்ணுதா இல்லை வச்சுக்கோ. ஏன் அக்ஷமாங்கிறது பொறுமை இல்லாத கோபத்தோட ஒரு இம்பல்சிவா நம்ம பிஹேவ் பண்ணோம்னா, வி ஆர் டிரான்ஸ்கிரிசிங் த டைம் அண்ட் பீப்புள். ஸோ ஒரு ஒரு ப்ராப்பர் டைமோ இல்லை ஒரு ப்ராப்பர் சாதனமுங்கிறச்ச இங்கே வெறும் மீன்ஸுன்னு மாத்திரம், வெறும் ஒரு டூல்ஸை மாத்திரம் எடுத்துக்கூடாது. மித்ரன் எந்த ஒரு ஒரு நமக்கு ஃப்ரெண்டே இருந்தால் கூட நமக்கு கோபத்தினால வி மே லூஸ் தட் ஃப்ரெண்ட்ஷிப், அதை தாண்டி போய்டுறோம். இல்லை எந்த சரியான சமயத்தில் ஒரு நண்பனோட ஒரு உதவியினால சாதிக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாமே சாதிக்காமல் போய்விடும். அது வந்து ஒரு நயசித்திக்கு நம்மளை வந்து எடுத்துட்டு போகாமல் இருக்கும். அபநேதும் ந அர்ஹதி, நயசித்தேகே அபநேதும் ந அர்ஹத்தின்னா அந்த ஒன்றை வந்து ஒரு சித்திலேருந்து ஒன்றை விளக்கிடும் அது. ஐ திங்க் யூ ரைட் காமாட்சி, கரெக்டு. ஸோ வந்து ஒரு அக்ஷமா கோபம்ங்கிற ஒரு விஷயம் ஒன்றை ஒரு சாதாரண மனுஷனை போல ஒரு இதை வந்து பலனை அடையணுங்கிற ஒரு பாதையிலேருந்து உனக்கு விளக்கலாமா, விளக்க கூடாதோ இல்லையோ அப்படிங்கிறார். யூ டோன்ட் டிசர்வ் டு பி கண்ட்ரோல்டு பை ஆங்கர், பிகாஸ் அந்த ஆங்கருங்கிறது அந்த அந்த இன்டாலரன்ஸுங்கிறது உன்னை வந்து விளக்கிடும். இஸ் இட் ப்ராப்பர் தட் இட் டஸ் சச் அன் ஆக்ஷன் இல்லையா? ஓகே, ஏன்னா ஜனவத்து ஒரு சாதாரண மனுஷியன் வண்ணா மற்றவன்லாம் வண்ணா உனக்கு வந்து நயசித்தி நீதி சாஸ்திரம் தெரியாது, இல்லைன்னு நீதி சாஸ்திரத்தில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உண்டான அவனுக்கு பொறுமை கிடையாது. அதனால அவன் வந்து சடார் சடார்னு ஒரு காரியத்தை பண்ணுவான், அதனால ஒரு பலனை கிடைக்காது அவனுக்கு. ஏன்னா அவனிடத்துல இருக்கிறது கோபம், ஒரு பொறுமை, பொறுமை இல்லாத காரணம். பொறுமை இல்லாத தனம் இருந்ததுன்னா, ஆட்டிடியூட் இருந்ததுன்னா, ஹி இஸ் நாட் கோயிங் டு கெட் சக்சஸ். அந்த மாதிரி ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பாத்தில் வை ஆர் யூ லெட்டிங் யுவர் ஆங்கர் புஷ் யூ இன் டு தட் பாத்? யூ டு நாட் டிசர்வ் டு பி இன் தட் பாத். ஹா ஓகே, ஸோ இது வேர்ட் பை வேர்ட் இப்போ பார்த்துருவோம். அதிபாதித கால சாதனா, அந்த அக்ஷமாங்கிறது எப்படின்னா, ஒன்று அது அதிபாதித கால சாதனா, காலத்தை மீறினதாக இருக்கு. ஏன்னா எந்த சரியான காலத்தில் பண்ணணுமோ அந்த காலத்தில் பண்ணாத, அதுக்கு முன்னாடியே ப்ரீஎம்டிவாகவே ப்ரிமெச்சியூராகவே நீ வந்து சில விஷயங்களை பண்ணிடுற, அதனால என்ன ஆயிடுறது, அதிபாதித சாதனம். யூ ஃபோர்கோ த ஹெல்ப் தட் யூ. எதுக்காக இந்த சாதனம்ங்கிறத மித்ரம்னு நான் டிரான்ஸ்லேட் பண்றேன்னா, பின்னாடி அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல இவாளோட அலைஸை பத்தி பேச போறா. யாதவ குலம் ஆனது சரியான சமயத்துல, இன்னைக்கு வேணா வந்து துரியோதனனுக்கு அண்டி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா சரியான சமயத்துக்காக நீ வெயிட் பண்ணேன்னா தானா அவ வந்து துரியோதனனோட சங்கத்தை விட்டுட்டு ஒன்னிடத்துல வந்துருவா, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு யுதிஷ்டர் வந்து பீமனுக்கு அட்வைஸ் பண்ற. அதனால அதிபாதித கால சாதனா, இப்ப நீ ஆக்ட் பண்ணா அவளும் கஷ்டப்படுவா, ஒரு டைலமால இருப்பா, உனக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்காது. அலைஸோட ஸ்ட்ரென்த் இருந்தாதான் நீனும் வந்து போர்ஸ்ஃபுல்லா துரியோதனனுக்கு எதிர்த்தாப்புல சண்டை போட முடியும். அதனால அதிபாதித கால சாதனா
மேலும் ஸ்வ ஷரீர இந்திரிய வர்க்க தாபனி, இந்த பொறுத்துக்க முடியாத தன்மைங்கிறது உன்னுடைய சரீரத்தை வந்து வருத்துறது, மேலும் உன்னுடைய இந்திரிய வர்க்கத்தை அது வந்து நாசம் பண்றது. இந்த கோபம்ங்கிறது உள்ள இருந்ததுன்னா இட் இஸ் ஒன்லி அ டெஸ்ட்ரக்ஷன் ஃபேக்டர், இட் டிஸ்ட்ராய்ஸ் த சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் யுவர் பாடி இன்டர்ன். அப்படிப்பட்ட அக்ஷமா இந்த இன்டாலரன்ஸ் இருக்கே, அந்த கோபம்ங்கிறது இருக்கே, அது பவந்தம் உங்களை உன்னை பீமனை ஜனவது சாதாரண மத்தன ஜனங்களை போல் நயசித்தேகே நீத்தினால சாதிக்கப்பட வேண்டிய ஒரு பலன்லேருந்து, நீதி சாத்தியா சித்திகி நயசாத்தியா சித்திகி நயசித்திகி, நீத்தினால சாதிக்கப்பட வேண்டிய ஒரு வஸ்துவிலிருந்து விளக்குவதற்கு ந அர்ஹதி, சரி கிடையாது. இட் டசன்ட் டிசர்வ் டு புஷ் யூ அவே ஃப்ரம் த பாத் ஆஃப் விக்ட்ரி. ஓகே. அதிபாதித கால சாதனா ஸ்வசரீரேந்திரிய வர்க்கதாபனி ஜனவன் ந பவந்தமக்ஷமா நயசித்தேர் அபனேது அர்ஹதி. ஓகே, நெக்ஸ்ட். ஆமா, உபகாரகம் ஆயதேஹே, உபகாரகம் ஆயதே பிரஷம் பிரசவஹ கர்ம பலஸ்ய பூரியஹ அனபாயி நிபர்ஹணம் த்விஷாம் ந தித்திக்ஷாசம் சமம் திதிக்ஷாசமம் அஸ்தி சாதனம். இந்த திதிக்ஷாசமம் அஸ்தி ஒரு லோகோக்தி மாதிரி யூஸ் பண்றோம் பல இடங்கள்ல. திதிக்ஷாசமம் பொறுமைக்கு நிகரான ஒரு சாதனம்ங்கிறது கிடையாது, ஒரு காரணம், ஒரு டூல். நமக்கு வந்து பொறுமைங்கிறத விட வேற ஒரு டூல் நமக்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிற பொறுமை. ஆமா, அதே க்ஷமா திதிக்ஷா க்ஷாந்திஹி இதெல்லாம் பரியாயவாச்சி சப்தம். இதுல மல்லிநாதர் வியாக்கியானத்துல போட்டிருக்காரு, க்ஷாந்தி க்ஷாந்திஹி க்ஷமா திதிக்ஷா ச. திதிக்ஷாங்கிறது எப்படி இருக்கக்கூடியது, ஒரு ஆயதேஹே பிருஷம் உபகாரகம் பூரிணா கர்மபலசிய பிரசவா அனபாயி த்விஷாம் நிபர்ஹணம் திதிக்ஷா சமம் சாதனம் நாஸ்தி. ஏன்னா இந்த பொறுமைங்கிறது வந்து நமக்கு ஃபியூச்சர்ல ரொம்பவும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆற அமர பொறுமையா உட்காந்துட்டு சொல்றது பேசுறது காரியம் பண்றதுங்கிறது இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நமக்கு வந்து இட் வில் பி ஃப்ரூட்ஃபுல் இன் த லாங் ரன். அதனால அதை வந்து இப்போலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்லது தான். அதனால ஆயதேகே பவிஷ்யத் காலஸ்ய உத்தர காலஸ்ய பிருஷம் அத்தியந்தம் உபகாரகம் நமக்கு வந்து, ஏன்னா ஸ்திர பல ஹேது, தட் இஸ் இது இதனால வரக்கூடிய பலன் வந்து நம்ம ரொம்ப நாள் நீண்டு இருக்குங்கிறதுனால அதை சொல்றார். பொறுமை, இம்பல்சிவா ஒரு காரியத்தை பண்ணிட்டோம் அதுல இருந்து வரக்கூடிய பலனும் ரொம்ப ஒரு ஷார்ட் லிவ்டா இருக்கும். வேற பொறுமையா யோசிச்சு தீர ஆராய்ஞ்சு எல்லா விதத்திலயும் நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு காரியத்துல இறங்கினோம்னா அதுல இருந்து வரக்கூடிய பலனும் நமக்கு வந்து ஸ்திரகாலம் இருந்துட்டு இருக்கும். அதனால ஆயதேகே பிருஷம் உபகாரகம் எல்லாம் திதிக்ஷா சமம் சாதனம்க்கு விசேஷமா போறது. சோ ஆயதேகே பவிஷ்யத் காலத்திற்கு பிருஷம் மிகவும் உபகாரகம் உபயோகமாக இருக்கக்கூடியது. இந்த வெறும் உபகாரகம்னா உபயோகமாக இருக்கிறதுன்னு நிறுத்திட்டோம்னா இல்ல ரொம்ப சப்புன்னு முடியறது மீனிங். அதனால அந்த இடத்துல வந்து ஸ்திர பல ஹேத்துகூர போடுறதே அழகா இருக்கு. Why is it useful for us in the future? Because it is able to give us a fruit that is long lasting. அப்புறம் பூரிணா கர்ம பலசிய பிரசவா, வெறும் பலனை கொடுக்குங்கிறது மாத்திரம் இல்ல ஏராளமாக பலனை கொடுக்க போறது. ஏராளமான கர்ம பலனுக்கு நமக்கு வந்து ஒரு காரணமா ஆகிறது பிரசவா, பிரசவா காரணம். ஸோ வெறும் ஒரு பலனை மாத்திரம் கொடுத்துட்டு நிற்காது, பூரிணா ஏராளமான கர்மபலசிய செயலனுடைய ஒரு சித்தியை பிரசவா சித்திக்கு காரணமாக இருக்கு இந்த பொறுமைங்கிறது. ரெண்டாவது, மூணாவது அனபாயி,
அபாயி அப்படின்னா நாசம் அடையிறது, அனபாயி நாசம் இல்லாமல் இருக்கிறது. So, it will not get destroyed. இதையே நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் இதை சொன்ன மாதிரி இருக்கு. இங்க ரெண்டாவது மாதிரி ஸ்திர காலம் இருக்கும். அதே சமயத்துல இப்ப ஸ்திர காலம் இருக்கும்னா என்னைக்காவது அது டெஸ்ட்ராய் ஆயிடுமோ அப்படின்னு ஆகாதுங்கிறார். அதுதான் அனப்பாயி, இட் வில் நாட் கெட் டெஸ்ட்ராய்ட் ஆன் இட்ஸ் ஓன். நம்மளா வந்து அதை எதுக்கு கெடுக்கணும்? பொறுமையினால வரக்கூடிய ஒரு பலன் வந்து தானே அழிவை அழிஞ்சுடாது, ரொம்ப நாள் நிற்கும். ஸோ அனபாயி அழிவற்றது, விநாசரஹிதம். த்விஷாம் நிபர்ஹணம், த்விஷாம் நிபர்ஹணம், தான் அழியாதே தவிர எதிரிகளை அழிச்சிடும். சரி, பொறுமை ரொம்ப லிட்ரலாக எடுத்துட்டோம்னா யுதிஷ்டிரன் மாதிரி, ஐயோ எதுக்குடா இவர் இவ்வளவு பொறுமையா இருக்காருன்னு நம்மளை வந்து கொல்றாரேன்னு தோணும் நமக்கு சில சமயம், இல்லையா? அது வந்து இங்க ஆமா ரொம்ப டூ குட்ல ஐ நோ. அதனால இவ்வளவு பொறுமையெல்லாம் இருந்தா வந்து மனுஷனுக்கு வந்து இவரோட எப்படிடா டீல் பண்றதுன்னு கோவம் வந்துடும்ல. அதனால ஒரு துஷாம் நிபர்ஹணம், ஸோ தே வில் ஃபீல் மோர் இம்பல்சிவ். அந்த எதிரிகளுக்கு ரொம்ப இம்பல்சிவா வந்து அவ எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிவிடுவா. அப்போ தேவில் தன்னோட அழிவுக்கே காரணமா அவ ஆயிடுவா. ஸோ இந்த இந்த இவளோட பொறுமைங்கிறது, நல்லவனோட பொறுமைங்கிறது எப்படின்னா, அது வரக்கூடிய அந்த ஒரு அது தானா அழிய போறது இல்லை அந்த பொறுமைங்கிறது, ஆனா மத்தவனுக்கு ஒன்னுடும், மத்தவனுடைய விநாசத்திற்கு காரணமா ஆயிடுறது. சோ த்விஷாம் நிபர்ஹணம், எதிரிகளினுடைய ஒரு நாசஹேதுகோ. அப்படிப்பட்ட திதிக்ஷா சமம், பொறுமைக்கு நிகரான சாதனம் நாஸ்தி. இந்த இடத்துல வந்து வெத்திரேக அலங்காரம், வெத்திரேக்கம் சொல்றச்சே யூஸ்வலி நம்ம வந்து உபமானம் உபமேயம்னு ரெண்டு சொல்லி உபமானத்தை விட உபமேயம் வந்து ஒசத்தியா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. இங்க வந்து திதிக்ஷா சமம் அந்நது கிமபி நாஸ்தின்னுட்டு வெத்திரேக்கம் அப்சல்யூட்டா சொல்றோம். அந்த இடத்துல உபமேயம் தான் அப்சல்யூட், இங்க உபமானம் வந்து இல்லவே இல்லைங்கிற மாதிரி வருது ரைட்டா அப்படின்னு மல்லிநாதர் சொல்லியிருக்கார். அண்ட் அதுல வியங்கியமும் வந்து உனக்கு சாதனாந்தர வைலட்சண்யம் தான் உனக்கு வியங்கியமே இல்லையா, வேற ஒரு சாதனம் கிடைக்கவே முடியாது, பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது அந்த திதிக்ஷாங்கிறது வசத்தியான ஒரு குணம் சரியா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வியதிரேக்கம்ங்கிறார். ஸோ வேத பிராதான்யே உபமானாது உபமேயஸ்ய ஆதிக்கே விபர்யேச்ச வியதிரேகா. ஆதிக்கே விபர்யே, ஐதர் உபமானத்தை விட உபமேயம் வந்து வசத்தியா சொல்றோம், இல்லைன்னா விபர்யம்ங்கிறச்சு மாத்தி சொல்றது இல்ல. ஐ திங்க் அந்த உபமானாந்தர வியவச்சேதாவும் உனக்கு வந்து இதுவா தான் எடுத்துப்போம், வெத்திரேகமா தான் எடுத்துக்கணும். உபகாரகம் ஆயதேர் பிருஷம் பிரசவ கர்மபலசிய பூரிணா அனபாயி நிபர்ஹணம் துஷாம் ந திதிக்ஷா சமமஸ்தி சாதனம். அடுத்தது சுயோதனம் சதா ந பிரணமந்தி. அந்த யாதவ குலாளோட யாதவ குலத்தோட ஒரு இது நமக்கு வேணும். அவ வந்து எப்ப பார்த்தாலும் வந்து துரியோதனனை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்கிறது கிடையாது. ஏன்னா சகஜ ஸ்னேக நிபத்த சேத்தசகா எல்லாம் விருஷ்ணயாக்கு வந்து இது போறது அட்ஜெக்டிவ். எப்படி சகஜமான ஒரு நேச்சுரல், ஏன்னா சகஜம், சகஜம்னாலே சகஜாயத்தேன்னு ஒரு அர்த்தம். ஸோ கூட பிறந்த ஒரு இதுக்காக பந்துக்கள்ங்கிற ஒரு காரணத்தினால உனக்கு வந்து சகஜ ஆர் நேச்சுரலாக பிராகிருத்தமான, நாட் ஒரு கிருத்திரிமமான ஸ்னேகம் கிடையாத வாழ்க்கை, பிரகிருத்தமான ஒரு ஸ்னேகம் இருக்கு. ஸோ நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஸ்னேகத்தினால நிபத்த சேத்தசா அவளுடைய மனசானது கட்டுப்பட்டதாக இருக்கு. தே ஆர் பவுண்ட் பை தட் நேச்சுரல் அஃபெக்ஷன் தட் தே ஹாவ் ஃபார் அஸ் ஸோ அதனால சகஜ ஸ்னேக நிபத்த சேத்தசா விருஷ்ணயா. அடுத்தது மானபிருதாம் பிரதமே விருஷ்ணயா,
மானபிருதம் மானம் உடையவர்களில் உடையவர்களுக்கு நடுவில் பிரதமே முதன்மையாக இருக்கக்கூடிய விஷ்ணயா யாதவ குலம், யாதவ குலத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள். பிரணதி பிரவணான நகா விஹாய, நமஸ்காரமே நமக்கு வந்து ஒரு பிரவணகான பிரணாம பராகா வயம். அஸ்மானு விஹாய, நம்மளை விட்டுட்டு, ஏன்னா நம்ம வந்து அவளுக்கு அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் இந்த விஷ்ணி குலத்துக்கு, யாதவ குலத்துக்கு. அப்படி பிரணாமத்தை பண்ணக்கூடிய நம்மளை விட்டுட்டு துரியோதனன்ட்டு அவ எப்ப பார்த்தாலும் இருப்பாளா என்ன? சதா ந பிரணமந்தி, துரியோதனம் சுயோதனம் சதா ந பிரணமந்தி. பிரியர்தா, இதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த சாதனம் அது என்ன உபகாரம் இல்ல, முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோமே அதிபாதித கால சாதனா இருக்கும் இல்லையோ. இத இந்த ஸ்லோகம் வெறும்னா புரிஞ்சா கூட சரிப்பட்டு வராது, வெறும்னா பார்க்க கூடாது. இதை வந்து இன்னொன்னுத்தோட நம்ம சேர்த்துக்கணும், செகண்ட் லைனோடையும் சேர்த்துக்கணும், இதுக்கு முந்தின ஸ்லோகத்தோடையும் சேர்த்துக்கணும். ஸோ அதிபாதித கால சாதனாங்கிறச்சு நம்ம டயத்துக்காக வெயிட் பண்ணணும். கரெக்டான டைம் தாண்டி போயிடுத்துன்னா நமக்கு வந்து இந்த டைமும் சரியான டைம் அமையாது, வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டாக நமக்கு வந்து சேரமாட்டா, அலைஸ் வரமாட்டா. நமக்கு இப்போ யார் பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்னா அந்த யாதவ குலம். சி, திஸ் இஸ் எ டைம் வென் தே ஸ்டில் டோன்ட் நோ தட் யாதவ ஆர்மி வந்து அங்கே போக போகிறதுன்னு தெரியாது இல்லையா. இங்கே வந்து இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, இன்னமும் வந்து தி என்டையர் ஆர்மி இஸ் பிஹைண்ட் தெம்ங்கிறது தானே அவளுடைய தாட்டு, ரைட்? அதுக்காக தானே போய் கிருஷ்ணன்ட்ட வந்து யுதிஷ்டிரன் கேட்பார் அந்த துரிய வந்து மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி இல்லையா. அப்போ இவர் இன்னும் வந்து என்ன நினைச்சுட்டு இருக்காருன்னா, இன்னைக்கு வேணா துரியோதனனோட வந்து சக்கியம் இருக்கிற மாதிரி தோணும், ஏன்னா துரியோதனன் வந்து மோர் பவர்ஃபுல், அதனால அவனுக்கு கப்பம் கட்டின் இருக்காளோ என்னமோ. ஆனா கரெக்டான டைம்னு வர்றச்சு எப்ப பார்த்தாலும் அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான பிரீத்தி, மேலும் துரியோதனன் இருக்கணும்னா தன்னுடைய மானத்தை வித்துட்டு இருக்கணும். துரியோதனனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா, பண்ண மாட்டாங்கிறார். He says, நம்மளை விட்டுட்டு போய் துரியோதனனுக்கு கண்டினியூஸா நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க மாட்டா, சரியான சமயம் வரைச்சே நம்மள்ட்ட வருவாங்கிறார். என்னமோ துரியோதனனுக்கு ஒரு சலாம் போட்டு இருக்கிற மாதிரி தோணும், ஆனா எப்பவுமே துரியோதனன் கிட்டக்கதான் நான் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்கிறது கிடையாது. அடுத்த ஸ்லோகத்துல வைப்பார், கரெக்டான சமயம் வர்றச்சு அவன்கிட்டேந்து அந்த இது விலகிடும். தே வில் டிஸ்கனெக்ட் தெம் செல்ஃப் ஃப்ரம் துரியோதனா அண்ட் ஜாயின் வித் அசம்பர், ரைட்டா? ஏன்னா அதுல வை ஷுட் தே ஜாயின் வித் யுதிஷ்டிரா? பிரணதி பிரவணான்னு நகா விஹாய, அந்த பிரவணத்தி பிரவணங்கிறது முக்கியம். பிகாஸ் நம்ம வந்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம், அவ நமக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டான். See, we want their friendship. அவளுடைய ஒரு பலம் நமக்கு தேவைங்கிறதுனால, அண்ட் நம்மளும் வந்து ஒரு ஒரு மரியாதை கொடுப்போம் அந்த யாதவ குலம்க்குங்கிறதுனால நம்மளை விடமாட்டான். கரெக்டான காரிய காலம் வரைச்சே தியக்ஷியந்தி, இங்கே கீழே போட்டிருக்கார் அஸ்மானு விஹாய சுயோதனம் சதா ந பிரணமந்தி ந அனுசரந்திங்கிறார். கிந்து காரியகாலே தியக்ஷியந்தியேவ சதி யாதவ விக்கிரகே ந கிஞ்சித் அஸ்மாக்கம் அசாத்தியம் பவேத்து இது பாவா. நம்மளோட வந்து ஒரு யாதவாளுடைய சக்கியம் ஏற்பட்டுருத்துன்னா நமக்கு வந்து எதுவுமே அசாத்தியம்னு இருக்காது, எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். அதுதான் யுதிஷ்டரோட இது வைக்கிறாருங்க. நீ இப்போ டயத்துக்கு வெயிட் பண்ணல, இன்னைக்கு கத்தி எடுத்துட்டு சண்டை போட போனேன்னா தே வில் பி என்ன டயலமா, அவளால் வந்து ஓ சடார்னு துரியோதனனோட இதை விட்டுட்டு எப்படி வர முடியும் இல்லையா? பொறுமையா பார்த்து தானே பண்ணணும் அதெல்லாம் சிலத அப்படிங்கிறார். புரியுதா? ஆமா, இது காவியலிங்கம். பிரதமே, சோ பிரதமஹா ஃபர்ஸ்ட் தானே, இட் இஸ் அ கார்டினல் நம்பர், தே ஆர் தி ஃபர்ஸ்ட் அமங் பீப்பிள்.
Of course, yes. In a cardinal number, he is the first among so many people. They both are the first among the. சொல்லாமோ இல்லையோ உனக்கு ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம் சொல்லலாம். அதனால யாதவ குலத்து மனிதர்கள் எல்லாருமே மானபிருதாம் பிரதமே, ஸோ சர்வஹா சர்வோ சர்வே மாதிரி பிரதமஹா பிரதமௌ பிரதமேன்னு வரும். கரெக்ட், திஸ் கம்ஸ் இன் இது அஜந்த புல்லிங்கம். அந்த பிரதமேங்கிறது சப்தமி ஏகவச்சனம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இட் இஸ் இதுக்கு விருஷ்ணயாக்கு அட்ஜெக்டிவ்ங்கிறதுனால உனக்கு வந்து பிரதமஹா பிரதமோ பிரதமே. சரியா? ஆமாம், பிரதமே ஹி வித்வாம்சா வையாகரணாக இதில் வரும். அப்போ அதாவது துவன்யாலோகத்தில் சொல்கிறச்சு யார் வந்து வித்வான், யார் புத்தஹா அப்படின்னு சொல்கிறச்சு ஆனந்தவர்தனன் சொல்வார், பிரதமே ஹி வித்வாம்சா வையாகரணாக. ஸோ முதன்மையாக இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸுங்கிறது வையாகரணாக தான். வியாக்கரண சாஸ்திரம் கையில இருந்துருத்துன்னா எதை வேணாலும் நம்ம வந்து இது பண்ணலாம். துவனிக்கு ஈஸியர், சாகித்யம் வந்து ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். பிரணதி பிரவணான் விஹாயனஹா சகஜ ஸ்னேக நிபத்த சேதசா பிரணவந்தி சதா சுயோதனம் பிரதமே மானபிருதாம் ந விருஷ்ணயா. ஓகே, நெக்ஸ்ட் படி. இன்னொரு காரணமும் சொல்றார். இது வெறும் ஒரு, அதாவது இன்னொரு காரணம்னு இல்லாத, ஹி இஸ் எக்ஸ்பிளைனிங் ஹிஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். புரியலன்னு இல்லையோ, அதை வந்து இங்கே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு உனக்கு. ஏஷாம் சுஹிருதஹா சஹஜாஹா, இவர்கள்லாம் வந்து ஏ சஹஜாஹா சுஹிருதஹா ததா இதரே மதம் ந விலங்கயந்தி தே ஆத்மசித்தையே திருதராஷ்டிராத்மஜம் வினயாதிவா யாபயந்தி. வினயாத்து இவங்கிறார், ஒரு ஏதோ ஒரு அனுகூலமா இருக்கிற மாதிரி யாபயந்தி. யாபயந்தினா காலத்தை போக்குறா, அவ்வளவுதான். யாரிடத்துல? திருதராஷ்டிரஜம் அவனிடத்துல. ஆத்மசித்தையே தன்னுடைய வளர்ச்சிக்காக. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டுல இல்லை, நமக்கு ஒரு ராஜ்யம் கூட இல்லை இங்க. அதனால நம்ம அண்டின் இருக்கிறதுனால அவளுடைய ஒரு சித்திங்கிறது ஏற்பட போறது இல்லை யாதவ குலத்துக்கு. ஸோ யாதவ குலம் இப்போ என்ன பண்ணுவான், தே வில் நேச்சுரலி இவனை அண்டி இருப்பா ஆத்ம ஜீவனத்துக்காக. திருதராஷ்டிரனை அண்டி இருப்பது போல் தன்னுடைய காலத்தை வந்து பொழுத போக்கின் இருக்கா. சரியான சமயம் வர்றச்சே அவ வந்து யாதவ குலத்தை சேர்ந்துருவா. இது வந்து சில மெயினா வந்து வண்ண கிருஷ்ணன் அல்லது கிருஷ்ணன் விட்டுருங்க, வேற யாராவது ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்துட்டோம்னா இவாள்லாம் வேணா அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முந்தின ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி துரியோதன இடத்துல இப்ப வந்து ஏதோ நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கா, எப்பவுமே நமஸ்காரம் பண்ண மாட்டா. மத்த இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி வாசல் கிங்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாளோ இல்லையோ, ஹூ ஆர் ரிலேட்டட் டு யாதவ குலம், அந்த பர்சன்ஸை பத்தி இங்க சொல்றாரு. சகஜாக விருஷ்ணீனாம் ஏஷாம், இவர்களுக்கு விருஷ்ணீனாம் இந்த யாதவர்களுக்கு, ஏ சகஜாக சுஹிருதா, எவர்கள் சகஜாக பிறப்பிலிருந்தே அல்லது பிரகிருத்தமாகவே யாரெல்லாம் வந்து சுஹிருத்தா இருக்காளோ, ஒரு காரியத்துக்காக இவா ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படல, இயற்கையான ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காவா, நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ சகஜாக சுஹிருதா இயற்கையான நண்பர்கள் எவர்களோ ததா இதரே, காரியத்திற்காக யாதவர்களுடன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு இருக்காளே, அந்த காரிய மித்ரனாக இருக்கக்கூடியவனும் காரிய நண்பர்களும் மதம் ந விலங்கயந்தி. மதம்ங்கிறது விருஷ்ணி பக்ஷத்தை தாண்டி அவ போகிறது கிடையாது, யாதவ குலத்தோடையே தான் ஒட்டி இருப்பா. ஸோ யாதவ குலம்ங்கிறது இந்த ஒரு நாலஞ்சு பேரை மாத்திரம் நான் சொல்லலை, அவளுடைய அலைஸும் இருக்குமோ இல்லையோ, அந்த யாதவ குலத்தோட அலைஸ் வந்து சகஜமித்ராக அப்படி சந்தி, கிருத்ரிம மித்ராக அப்படி சந்தி, சாரி மித்ராணி அப்படி சந்தி இல்லையா. ஸோ சகஜ சுஹிருதா அண்ட்
கிருத்திரிம சுகிருதகா இவர்கள் எல்லாமே இதரேங்கிறதுனால உனக்கு வந்து காரியமித்ராணிய சொல்றார். ஒரு காரியத்துக்கு நுட்டு நண்பனாக ஆகக்கூடியவர்கள் இவர்களும் உனக்கு வந்து விருஷ்ணி பக்ஷம் ந விலங்கயந்தி. இந்த யாதவ குலத்தை தாண்டியவா வந்து போகிறது கிடையாது. இப்போ என்ன பண்ணின்னு இருக்கா, தே ஆத்மசித்தையே தன்னுடைய ஜீவன யாபனத்துக்காக திருதராஷ்டிராத்மஜம் யாபயந்தி. திருதராஷ்டிரனுடைய பிள்ளையான துரியோதனனுடைய ஒரு பட்சத்துல காலத்தை போக்குகிறார்கள். அவனிடத்துல ஒரு வினயாதிவ, அவனிடத்துல ஒரு இது இருக்கிற மாதிரி, அவுட் ஆஃப் ஹியூமன் என்ன சொல்றது, ஒரு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டா நமக்கு சரிப்பட்டு வராது, அதனால ஏதோ அவன்கிட்ட ஒரு ஃபேவரபிளா இருக்கிற மாதிரி இருந்துட்டு தன்னுடைய ஒரு ஆத்ம காரியத்தை சித்திச்சுக்கிறான். சுகிருதா சகஜாக ததா இதரே மதம் ஏஷாம் ந விலங்கயந்தி ஏ. சுகிருதா சகஜாக, சகஜமித்ரா, அதுக்கப்புறம் இதரே மத்த காரிய மித்ராணி, ஸோ காரியத்துக்காக வரக்கூடிய ஒரு நண்பர்கள் இவ ரெண்டு பேருமே ஏஷாம் மதம் ந விலங்கயந்தி. இந்த விருஷ்ணி குலத்துல இருக்கக்கூடிய யாதவர்களினுடைய ஒரு மதம் பக்ஷம் அவளுடைய ஒரு என்ன சொல்றது அசோசியேஷனை தாண்டது கிடையாது. விச் மீன்ஸ் தே ஆர் ஆல்வேஸ் எவர் பிரசன்ட் வித் த யாதவா. இன்னைக்கு வேணா வினயாதிவ யாபயந்தி திருதராஷ்டிராத்மஜம் ஆத்மசித்தையே. மேபி ஒரு ஒருவேளை அவனுக்கு அனுகூலமா இருக்கிற மாதிரி உனக்கு தோணும். என்னத்துக்காகன்னா ஆத்மசித்தையே. ஓகேயா, இந்த இடத்துல பதார்த்த ஹேதுக்கமா இருக்கணும். ஏர்லியர் ஒன் வுட் பி பெட்டர்னா இல்லையா. வினயாதிவ யாபயந்திங்கிறது அதுக்கு வந்து சப்போர்ட்டா அந்த ஆத்மசித்தையே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட் ஷுட் பி பதார்த்த ஹேதுக்கம் காவியலிங்கம். சுகிருதா சகஜாஸ் ததேதரே மதமேஷாம் ந விலங்கயந்தியே வினயாதிவ யாபயந்தி தே திருதராஷ்டிராத்மஜம் ஆத்மசித்தையே. அடுத்ததும் படி. அபியோக இமான் மஹிபுஜோ பவதா தஸ்ய கிருத்தஹ கிருதாவதேஹ பிரவிகாட்டயிதா சமுத்பதன் ஹரிதஸ்வஹ கமலாகரான்ப. கரெக்டான சமயம் வர்றச்சு அவளை விட்டு விலகி நம்மளோட வந்து சேர்ந்துருவாங்கிறத இந்த ஸ்லோகத்தில் முடிக்கிறார். இது வந்து சரியான காலம் இல்லை. ரைட், கிருத அவதேஹே தஸ்ய அபியோகா இமானு மகிபுஜா பவதா தஸ்ய கிருதா கிருதாவதேஹே கிருதாவதேஹே தஸ்ய பவதா கிருதா அபியோகா. நீ வந்து கிருத அவதேகே, கரெக்டான சமயம் அவன் வந்து ஒரு ஒரு சமயம் குறிச்சிருக்கானோ இல்லையோ துரியோதனன். இது இந்த கிருதாவதேகேங்கிறது துரியோதனனுக்கு போகிறது. ஸோ கிருத அவதேகே தஸ்ய துரியோதனஸ்ய பவதா கிருதா அபியோகா. இந்த காலம் முடியற வரையில் நீ வெயிட் பண்ணி அந்த சரியான 13 வருஷ காலம் முடிஞ்ச பிறகு நீ வந்து துரியோதனனுக்கு தஸ்ய துரியோதனனிடத்தில் கிருதா பவதா கிருதா அபியோகா, பீமனான நீ அவனுக்கு நீ ஒரு ஒரு அபியோகா ஒரு செயலை செய்ய போறியோ இல்லையோ. அபியோகாங்கிறச்சு இன்சல்ட். அவனை நீ வந்து ஏன்னா இந்த ஹோல் திங் ப்ரொசீடட் நான் என்ன சொல்கிறான், இப்போ உன் தொடையிலிருந்து நான் வந்து அந்த ரத்தத்தை எடுத்து இது பண்ணுவேங்கிற மாதிரி தானே சொல்கிறான். அண்ட் உன்னை கட்டாயம் நான் கொல்லுவேன் உனக்கு அப்படிங்கிற ஒரு இன்சல்டிங் திங் தானே நடக்க போகிறது துரியோதனனுக்கு. அதனால் நீ அவனை சண்டை போட்டு கொல்றச்சே ஆர் அந்த சமயம் வர்றச்சே நீ கரெக்டாக அவனுக்கு வந்து ஒரு அடி கொடுப்ப. அந்த சமயத்தில் தானாக இந்த யாதவ குலம் அவன்கிட்டேருந்து விலகி வரப்போகிறது. எப்படி சூரியன் வந்து பிரகாசத்தை காமிக்கிறச்சே மூடி எல்லா பெட்டல்ஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாமரைப்பூ எப்படி வந்து ஒவ்வொன்றா பிரிஞ்சுண்டு வெளில வருமோ, அதுபோல துரியோ நீ அடிக்க அடிக்க ஆஃப்டர் த கரெக்ட் டைம் ஆஃப் 13 இயர்ஸ் வென் யூ ஸ்டார்ட் யூசிங் யுவர் பாலிசி, அந்த சமயத்தில் ஒருத்தரா அந்த துரியோதனன்ட்டேந்து விலக ஆரம்பிச்சிருவான். சரி, இந்த தாமரப்பூவோட எக்ஸாம்பிளை கொடுக்குறாருங்க. ஹரிதஸ்வஹா, ஹரிதஸ்வஹான்கிறச்சு ஹரித்து அஸ்வஹா ஹரிதஸ்வஹா, ஹரித்துன்னா ஹரந்தி, தமஹா ஹரந்தி இது ஹரித்து.
இருட்டை போக்கக்கூடிய குதிரைகளை கொண்டவன் சூரியன். சோ ஹரிதஸ்வஹாங்கிறது சூரியன். சூரியன் வந்து கமலாகரான இவ தாமரை புஷ்பங்களை எப்படி விளக்குவானோ, சமுத்பதன்னு உதயமாகிற தாமரை புஷ்பம். சரி, இப்போ உதயமாகிற சூரியன் வந்து என்ன பண்றான், ஒரே சமயத்துல இப்ப உதயமான உடனே சடார்னு இப்படி சினிமால வர மாதிரி அப்படி வந்து அது திறக்குமா என்ன? அப்படி இல்லையே, நம்ம கதவை திறந்த மாதிரி திறக்காதோ இல்லையா தாமரைப்போ, அது மொள்ளமா தானே அது பிரியும், ரைட்? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆக்ஷனும் பண்ண பண்ண ஒத்தத்தரா அப்படி விலகிண்டே வருவா ஸ்லோவா துரியோதனன்ட்டேந்து. புரியுறதா? அதுதாங்க அங்க உபமானுடைய ஒரு ஒரு இதுக்கு சொல்றேன், ஔச்சித்யத்துக்கு சொல்றேன். இங்க ரொம்ப அழகா போட்டிருக்காரு அத. கிருத அவதேகே தஸ்ய துரியோதனசிய, கிருத அவதேகே எந்த ஒரு டைம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த துரியோதனனுக்கு பவதா கிருதா உன்னால் செய்யப்படுகின்ற, இதுல வந்து பிளீஸ் மல்லிநாதர் வியாக்கியானத்தை பார்க்கவே பார்க்காதீங்கோ, ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும் அண்ட் அந்த உபமா ஃபிட்டே ஆகாத மாதிரி இருக்கும் எனக்கு. பவதா கிருதா அபியோகா, உன்னால் செய்யப்படுகின்ற ஒரு செயல், அபியோகானா ஒரு அட்டாக், நீ பண்ணக்கூடிய ஆக்கிரமணமானது என்ன பண்ணும், இமான மகிபுஜா இந்த அரசர்களை ஹரிதஸ்வா கமலாகரானு இவ சூரியன் எவ்வாறு சூரியன் சமுத்பதன்னேவ உதயமாகிற பொழுதே கமலாகரானு இவ ஆகரஹான சமூகம் தாமரைப்பூவனுடைய சமூகத்தை எவ்வாறு பிரவிகாட்டியிதா பேதம் செய்கிறவனாக ஆகிறானோ அதுபோல் விகடத்தேன பிரியறது, விகாட்டயிதான பிரிக்க வைக்கிறான், காசல் ஃபார்ம் நிஜந்தம். சூரியா பேதகா யதா பவதி, கமல சமூகானாம் பேதகா யதா பவதி ததா தவ காரியமபி தேஷாம் பேதகா பவேத், தேஷாம் அது என்ன யாதவ குல நிருபாணம். புரியுறதா? ஆனா சரியான சமயத்துக்கு வெயிட் பண்ணுங்கிற அதுதான். இப்ப போய் நீ ரெண்டும் கெட்டானா இது பண்ணேன்னா சரிபட்டு வராது, அவ்வளவுதான். சோ அபியோக இமான் மகிபுஜா பவதா தஸ்ய கிருதா கிருதாவதேஹே விகாட்டை பிரவிகாட்டயிதா சமுத்பதன் ஹரிதஸ்வஹ கமலாகரான் இவ. புரியுறதா? இந்த இடத்துல வந்து உபமா அலங்காரம் தான் இல்லையா?